நாமெல்லாம் நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறப்போ அதை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணி தான் அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் அதுவே இன்ஃபிளேஷன் டைம்னா ஸ்டாக் வாங்குறதுக்கே யோசிப்போம். அது மட்டும் இல்ல, அந்த டைம்ல தான் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து தெரிச்சு ஓடுவாங்க. நம்ம இந்த வீடியோல ரொம்பவே பேசிக் க்வெஸ்சனான இன்ஃப்ளேஷன்னா என்ன அண்ட் இன்ஃப்ளேஷன் டைம்ல நடக்கிற ஒரு ஸ்மால் சேஞ்ச் வந்து எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுது அண்ட் இதனால உங்க ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோல வந்து என்னென்ன சேஞ்சஸ் ஆகும் அண்ட் இந்த இன்ஃப்ளேஷன் டைம்ல நீங்க என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து உங்களோட ஓன் இன்வெஸ்டிங் ஜேர்னிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு கிவன் பீரியட் ஆஃப் டைம்குள்ள நம்ம யூஸ் பண்ற குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அண்ட் தென் நம்ம மணியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளேஷன்லயே வந்து நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்கு அண்ட் ஆல்சோ அதை மெஷர் பண்றதுக்கும் நிறைய வேஸ் இருக்கு. அதுல மோஸ்ட் காமனான வே தான் வந்து சிபிஐ, அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். சிபிஐ அப்படின்றது என்னன்னா, நம்ம காமனா யூஸ் பண்ற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் லைக் ஃபுட், மெடிசன்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன், எஜுகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரியான நெசசரியான குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ரேட் சேஞ்சை கலெக்ட் பண்றது தான் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். இதை வச்சு எப்படி இன்ஃபிளேஷனை மெஷர் பண்றாங்க அப்படின்னா, சிபிஐ கால்குலேட் பண்றதுக்காக நம்ம நெசசரி யூஸ் பண்ற குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ரேட் எல்லாம் பீரியாடிக்கலி கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம நெசசரி யூஸ் பண்ற குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆகி நம்ம நெசசரி யூஸ் பண்ணாத குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ரேட் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூயார்க் டைம்ஸ்ல ரிலீஸ் பண்ண யூஎஸோட மந்த்லி சிபிஐ ரிசல்ட்ஸ்ல இருக்கிற பிரைஸ் சேஞ்சஸை பார்த்தாலே புரியும். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கிளாத்திங் பிரைஸ் வந்து 1.7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எலக்ட்ரிசிட்டி வந்து 1.1% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜஸ் வந்து 0.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம நெசசரி ப்ராடக்ட்ஸாக இருக்கிற எல்லாத்துக்குமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படி அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு பேசிக் நீட்ஸ் இல்லாத யூஸ்டு கார்ஸ் அண்ட் ட்ரக்ஸ், ஏர்லைன் ஃபேர்ஸ், இந்த மாதிரியான சர்வீசஸ்க்கு எல்லாமே வந்து ப்ரைஸ் டவுன் ஆகியிருக்கு. ஸோ இதை மெஷர் பண்ணி தான் இன்ஃப்ளேஷனை டிசைட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் உடன் எனர்ஜி தான் வந்து இது மூவ் அப் ஆகிறதுக்கு வந்து ரீசனாக இருக்கு. கோர் சிபிஐ அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபுட் அண்ட் எனர்ஜியை வந்து அப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. அதை தவிர்த்து மற்ற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் லைக் மெடிக்கல் சர்வீசஸ், கிளாத்திங், ஏர்பிளைன் டிக்கெட்ஸ், இந்த மாதிரியான குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட பிரைஸ் எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ செப்டம்பர் 2022 இருக்கிற கோர் சிபிஐ பார்த்தோம் அப்படின்னா, மார்ச் மந்த்துக்கு அப்புறமா செப்டம்பர் மந்த்ல தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிளாத்ஸ், ஃபுட்ஸ் அண்ட் மெடிசன், இந்த மாதிரி நம்ம நெசசரி யூஸ் பண்ற குட்ஸோட பிரைஸ் மட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நம்ம நெசசரி யூஸ் பண்ணாத யூஸ்டு கார்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அண்ட் ஏர்பிளைன் ஃபேர்ஸ், இந்த மாதிரியான பிரைசஸ் எல்லாமே வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த சார்ட்ல இன்னொரு மெயின் திங், முக்கியமானதை நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ரிப்போர்ட் வந்து மந்த்லி சேஞ்சஸ் மட்டும்தான், அதாவது ஜூலை டு ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள நடந்த சேஞ்சஸ் மட்டும்தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல யூஎஸோட சிபிஐ சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா, பைப் கேஸ் சர்வீஸ் வந்து ஆல்மோஸ்ட் 4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுவும் வெறும் 1 மந்த்ல. இப்போ இதே மாதிரி மந்த்லி மந்த்லி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1 இயருக்கு எப்படியும் 48% இல்லை, அட்லீஸ்ட் 58% வந்து மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, மீட்ஸ், ஃபிஷ், எக்ஸ், மெடிக்கல் கேர் கமாடிட்டிஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ் கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஸ்மால் சேஞ்ச் வந்து எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் இம்பாக்டை கிரியேட் பண்ணும், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு க்வெஸ்சன் தான். ஜஸ்ட் 2 பார்ட்ஸில் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த இன்ஃப்ளேஷனால வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். இப்போ நம்மளோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெஸ்லா. இப்போ டெஸ்லாவோட மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி அவங்க வந்து அட்லீஸ்ட் 2 மில்லியன் கார்ஸ் ஆச்சும் சேல் பண்ணுவாங்க, இந்த இயர் வந்து 2 மில்லியன் கார்ஸ் ஆச்சும் சேல் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆக்சுவலி வந்து அவங்க 1.8 மில்லியன் கார்ஸ் தான் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாக தான் வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட ஸ்டாக் வேல்யூ வந்து இது அஃபெக்ட் பண்ணும். அதுக்கான ரீசன் வந்து அவங்க 1.8 மில்லியன் கார் சேல் பண்ணதுனால இல்லை, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 10% லோவராக இருக்கிறதுனால தான். இதனால டெஸ்லால இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு டெஸ்லாவோட ஃபியூச்சர் சேல்ஸ்ல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்லயும் சேஞ்சஸ் இருக்கும். அந்த 10% டிஃபரன்ஸ் இயர் ஆன் இயர் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும் அன்டில் டெஸ்லா அந்த கேப்பை ஃபில் பண்ற வரைக்கும். இதே கான்செப்ட் தான் வந்து இன்ஃபிளேஷனும். இப்போ அனலிஸ்ட் ஆகஸ்ட் மந்த்ல இன்ஃபிளேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணது 8.1%.
இதே லாஸ்ட் மந்த் வந்து 8.2% இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் மந்த்தை விட கம்மியாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது ஷ்ரிங்க் ஆகும்னு நினைச்சாங்க. பட் ரியாலிட்டியில அது 8.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் கூட ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இம்பாக்டா கிரியேட் பண்ணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபெடரல் ரிசர்வ் பத்தி பேசிதான் ஆகணும். ஒரு இன்வெஸ்டரா கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபெடரல் ரிசர்வோட சேர்பர்சனா இருக்கிறது வந்து ஜெரோம் பாவெல். ஸோ ஃபெடரல் ரிசர்வ்ல இருக்க எல்லா டெசிஷனுமே வந்து ஜெரோம் பாவெல் தான் வந்து எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஃபெடரல் ஓபன் மார்க்கெட் கமிட்டி FOMC இவங்க வந்து 1 இயருக்கு வந்து 8 மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க எடுக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச். ஸோ FOMC-ஓட இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷனால தான் வந்து நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து அப் ஆகிறதும் டவுன் ஆகிறதும் இருக்கும். ஃபெடரல் ரிசர்வ் வந்து 2 முக்கியமான கோல் வந்து இருக்கு. ஒன்று வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவலை வந்து டிக்ரீஸ் பண்றது, இன்னொன்று வந்து பிரைஸ் லெவலை வந்து ஸ்டேபிளா வச்சுக்கிறது. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பிரைஸ் இது ரெண்டுமே வந்து ஒரு காயின்ல இருக்க 2 சைட்ஸ் மாதிரி தான். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து லோவா இருக்கு, அப்போ எல்லாருக்குமே வந்து ஜாப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ நம்மளுக்கு தேவையான குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்து நாம அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதனால அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு வந்து டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இன்ஃபிளேஷன்ல வந்து நிறைய கைன்ஸ் இருக்கு. இப்போ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி சப்ளை அப்படியே இருந்தா வந்து அதை டிமாண்ட் பேஸ்ட் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே அப்போசிட்டா எக்ஸாம்பிளுக்கு ஐபோனோட சப்ளை சிப் ஷார்டேஜ்னால அதோட சப்ளை டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, ஆர் ஃபர்டிலைசரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன ரீசன்னால வீட்டோட சப்ளை டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை சப்ளை சைட் இன்ஃபிளேஷன் ஆர் காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த டிமாண்ட் பேஸ்ட் இன்ஃபிளேஷன் அண்ட் சப்ளை சைட் இன்ஃபிளேஷன் இது ரெண்டுத்தையுமே பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் ஃபெடரல் ரிசர்வ் எடுக்க போற அந்த டெசிஷன் வந்து இந்த 2 இன்ஃபிளேஷன்ல வந்து ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா வந்து அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் அவங்களால வந்து ரஷ்யா உக்ரைன் வாரை வந்து தடுக்க முடியாது, அண்ட் ஆல்சோ க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதையும் அவங்களால தடுக்க முடியாது. ஃபெடரல் ரிசர்வால வந்து சப்ளைய வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, பட் அவங்களால டிமாண்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க ஃபிக்ஸ் பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்னால வந்து ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். FOMC-ஓட மீட்டிங்ல வந்து ஃபெடரல் ஃபண்ட் ரேட்டை வந்து ரேஸ் பண்ணுவாங்க. அதாவது இத ஓவர் நைட் லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் நைட் லெண்டிங் ரேட் அப்படின்றது என்னன்னா வந்து இப்போ பேங்க் டு பேங்க் குள்ளார வந்து பாரோ பண்ணுவாங்களா, அதுக்கு ஃபிக்ஸ் பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் வந்து ஓவர் நைட் லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபெடரல் ரிசர்வ் வந்து இந்த ஓவர் நைட் லெண்டிங் ரேட்டை வந்து ரேஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்த பேங்க் டு பேங்க் உள்ளார பாரோ பண்ணும் போது அதோட வேல்யூ, மணியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது அப்படி நம்மளை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை ஆகுறதுனால நிறைய பேர் வந்து லோன் வாங்குறதுக்கு வந்து யோசிப்பாங்க. இதனால ஹவுஸ் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸோட டிமாண்ட் எல்லாம் வந்து டவுன் ஆகும். இதோட ரிசல்ட்டாக வந்து எல்லா ப்ராடக்டோட ப்ரைஸுமே வந்து எல்லாம் ஃபால் ஆகும். அப்போ இன்ஃப்ளேஷனோட லெவல் வந்து கம்மியாகும். இப்போ ஒரு இண்டிவிஜுவலால வந்து மணி பாரோ பண்ண முடியல அப்படின்னா வந்து அவன் செலவு பண்றதுக்கு வந்து யோசிப்பான். ஆல்சோ அவன் ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனோட எம்ப்ளாய்க்கு பே பண்ற சேலரி வந்து கம்மியாகும். இதனால டிமாண்ட் வந்து ரொம்பவே கம்மியாயிடும், அண்ட் முக்கியமா அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து அதிகமாயிடும். ஸோ இப்படிதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பிரைஸ் இன்ஃபிளேஷனை வந்து உருவாக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரேஸ் ஆகிறதுனால வந்து பாண்ட் ஈல்ட்ஸுமே வந்து ரேஸ் ஆகும். மோஸ்ட் ஆஃப் பாண்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு சேஃபஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ அதோட ரிட்டர்னுமே வந்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பாண்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ எல்லா இன்வெஸ்டர்ஸும் பாண்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணதுனால ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாம் கம்மியாக ஸ்டார்ட் ஆகும். இப்போ கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் டவுன் ஆச்சு அப்படின்னா இன்னும் நிறைய ஷேர்ஸ் வந்து சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது அவங்களோட ஷேர் பிரைஸை வந்து ரேஸ் பண்ணும். இப்போ ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹை பண்ணாங்க அப்படின்னா வந்து அது இன்ஃப்ளேஷனை வந்து கம்மி பண்ணும், அது மணியோட வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பட் இதுவே வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டாக் வேல்யூவை வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இப்போ மணியோட வேல்யூ எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன கம்பெனி எல்லாம் சஃபர் ஆக மாட்டாங்க அப்படின்னா, எந்த கம்பெனிஸ் எல்லாம் லோனே வாங்காமல் ரன் ஆகுதோ அந்த கம்பெனிஸ் எல்லாம்
ப்ராஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அவங்க மணி பாரோ பண்ணாததுனால எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டாக்ஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இது வந்து என்விடியாவோட மோஸ்ட் ரீசன்ட் ஏர்னிங் ப்ரெசன்டேஷன். என்விடியாவோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து $8 billion லாஸ்ட் இயர் இருந்துச்சு. இது அவங்களோட $26 billion ரெவன்யூவோட பிக்கஸ்ட் பார்ட்னே சொல்லலாம். ஸோ இதோட நம்பர்ஸ் வந்து ஃபியூச்சரில் டவுன் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இதை ஒரு ரீசனாக வச்சு அந்த ஸ்டாக்கை போய் வாங்கிடக்கூடாது. மெயினாக எதை பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பென்சஸ்லாம் போக கான்ஸ்டன்ட்லி அவங்களுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கிடைக்குது. ஸோ இதோட ரிசல்ட்டாக $20 billion கேஷாக வந்து அவங்ககிட்ட இருக்கு. ஸோ என்விடியாவோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்கிறதுனால அவங்களால ரொம்ப பெரிய ஒரு கேஷ் பேலன்ஸை அச்சீவ் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன் கம்பெனி வைஸ் டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணா இந்த மாதிரி இன்னும் நிறைய கம்பெனிஸை நீங்களே கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைனால அஃபெக்ட் ஆகாத கம்பெனிஸ்க்கு டெப்ட் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். லைக் மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஆல்பாபெட், வைசா, மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல க்ரோத் பொட்டான்ஷியல் இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் ஆனாலும் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகாது. ரெசெஷனாக இருந்தாலும் எதா இருந்தாலும் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல வந்து தைரியமா வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ போய் ஸ்டாக்ஸ் வந்து சீப்பா கிடைக்குது அப்படின்னு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இல்லாத ஸ்டாக்ஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்றதை விட இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது வந்து பெஸ்டா இருக்கும். நம்ம சேனலில் கூட இன்ஃப்ளேஷன் பற்றி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இன்ஃப்ளேஷன் பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அந்த வீடியோ போய் மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.